அனைவருக்கும் இனிய வணக்கம் ஒரு காலத்தில் யாரோ ஒருவருக்கு இருந்து வந்த அல்சர் இப்போது பெரும்பாலான இளைஞர்களுக்கு இருக்கின்றது தலைவலி ஜுரம் போல வெகு சாதாரணமாக இந்த நோய் காணப்படுவதற்கு முக்கிய காரணம் முறையற்ற உணவு பழக்கமே என்னங்க எது எதை எடுத்தாலும் தவறான உணவு பழக்கம் என்று சொல்றீங்களே என்று உங்களில் பலர் கேட்பது காதில் விழுகின்றது ஆனால் அதுதானே உண்மை ஜங்க் உணவுகளை தவிர்த்து நல்ல சத்தான உணவுகளையும் உரம் கலக்காத காய்கறிகளையும் சாப்பிட்டு வருபவர்களுக்கும் தாத்தா பாட்டிக்கும் அல்சர் வந்து பார்த்துள்ளீர்களா சரி இப்ப அல்சரை விரட்டுவது எப்படி பாட்டி சொன்ன சூப்பர் டிப்ஸ் உங்களுக்காக தருகிறோம் வாருங்கள் வீடியோவுக்கு போகலாம் இந்த பயனுள்ள வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் மற்றும் ஷேர் செய்துவிட்டு செல்லுங்கள் இந்த பயனுள்ள வீடியோவை இறுதி வரை பாருங்கள் இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் பிரஸ் செய்யுங்கள் அல்சர் என்றால் என்னவென்று முதலில் சிறிது பார்க்கலாம் தொண்டை உணவு குழாய் சிறுகுடல் இறைப்பை போன்ற உறுப்புகளில் ஏற்படும் புண்களைத்தான் நாம் அல்சர் என்று கூறுகின்றோம் சரியான நேரத்திற்கு நாம் உணவை உண்ணவில்லை என்றாலும் காலை வேளை உணவை தொடர்ந்து தவிர்த்து வந்தாலும் காரம் அதிகம் உள்ள உணவுகள் ஜங்க் உணவுகள் மசாலா அதிகம் உள்ள உணவுகள் மற்றும் புளிப்பான உணவுகள் போன்றவற்றை அதிகம் உண்பதாலும் அல்சர் ஏற்பட வாய்ப்புள்ளது மேலும் கெமிக்கல் நிறைந்த காய்கறிகளை சாப்பிடுவதாலும் அல்சர் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆர்கானிக் காய்கறிகள் ஓரளவுக்கு பெரிய பிராண்ட் கடைகளில் இப்பொழுது கிடைத்தாலும் விலை சற்று அதிகமாக உள்ளது எனவே நீங்கள் வழக்கமாக வாங்கும் காய்கறி கடையில் இருந்து காய்கறிகளை வாங்கி வந்தவுடன் உப்பு மற்றும் மஞ்சள் கலந்த நீரில் கழுவி பயன்படுத்துவதால் உரம் பூச்சிக்கொல்லி காய்கறி பளபளப்பாக இருப்பதற்காக அடித்த ஸ்ப்ரே மற்றும் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட காய்கறிகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் உப்பும் கலந்து வேதி வினை புரிவதால் நுண்ணுயிர்கொள்ளியாக செயல்படுகின்றது சரி இப்பொழுது அல்சருக்கு பாட்டி வைத்தியம் எப்படி என்று பார்க்கலாம் வெள்ளை குங்கிலியம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த வெள்ளை குங்கிலியம் ஐம்பது கிராம் எடுத்துக்கொண்டு அதை இளநீரில் போட்டு நன்கு கொதிக்க விட வேண்டும் இளநீர் நன்கு சுண்டிய பிறகு வடிகட்டி பொடி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த பொடியை தூய பசு வெண்ணெயில் இரண்டு கிராம் அளவு கலந்து காலை மாலை என இரு வேளையும் சாப்பிட வேண்டும் அதன் பிறகு ஒரு டம்ளர் பாலை குடித்து வந்தால் அல்சர் குணமாகும் அதன் பிறகு முறையான உணவு பழக்கத்தை கடைபிடித்து வந்தால் இந்த ஜென்மத்தில் அல்சர் பிரச்சனை வராது அடுத்து மணத்தக்காளி கீரையோடு பாசிப்பயிறு நெய் சேர்த்து சமைத்து தினமும் சாப்பிட்டு வந்தால் அல்சர் குணமடையும் அகத்திக்கீரையை தினமும் உணவில் சிறிதளவு சேர்த்து சாப்பிட்டு வர அல்சர் குணமடையும் குப்பை மேனி கடுக்காய் கற்றாழை கோஸ் நெல்லி வேப்பிலை அருகம்புல் மணத்தக்காளி மஞ்சள் பெருங்காயம் வாழைத்தண்டு அகத்திக்கீரை சீரகம் மாதுளை அருகம்புல் வெந்தயம் ஆகியவற்றை சேர்த்து அரைத்து பொடியாக்கி ஒரு நாளைக்கு இரண்டு ஸ்பூன் வீதம் தண்ணீரில் கலந்து சாப்பிட்டு வந்தால் குடல் புண் குணமாகும் அடுத்ததாக அல்சரால் பாதிக்கப்பட்டவர்கள் முட்டைக்கோஸ் ஜூஸை காலையில் வெறும் வயிற்றில் அருந்தி வந்தால் நமது உடம்பில் அல்சரை ஏற்படுத்திய பாக்டீரியாவை அழித்து அல்சர் பிரச்சனைகளை முட்டைகோஸ் ஜூஸ் நிரந்தரமாக குணமாக்குகின்றது மேலும் அல்சர் குணமாக ஒரு வீட்டு வைத்தியம் பச்சை வாழைப்பழம் பச்சை வாழைப்பழத்தை ஜவ்வு பழுதுபட்டோல்கள் வளரும் இதுவும் அல்சர் நோயை குணமாக்குகின்றது மேலும் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சிறிதளவு வேப்பிலையை சாப்பிட்டு வந்தால் அல்சர் சரி செய்யப்படுவதுடன் வயிற்றில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளும் சரி செய்யப்படும் மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேட்டு எங்களை ஊக்கப்படுத்துங்கள் நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக காத்துக்கொண்டிருக்கிறோம் இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி